வணக்கம். கொரோனா கொரோனா குறித்த பயம், நாம் இழந்த வாழ்வாதாரம், நாம் எதிர்கொள்ள போகும் அபாயம், இன்றைய சூழ்நிலையில எளிய சாமானிய மக்களின் மனநிலை அதுவாதான் இருக்கும். அதே சமயத்தில் நாம் கவனிக்க மறந்த அல்லது கவனிக்க அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் சூழலியல் தாக்கு மதிப்பீட்டு வரைவில் இருக்கு. 2020 திரும்ப திரும்ப இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்கன்னா இது கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டிய சூழல். இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க சரி, முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்துக்கு யாரும் வர வேண்டாம். ஆனா அது என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய குடிமை நாயகன் நமது கடமை. எல்லா விஷயத்துக்குமே நமக்காக பேச யாரோ ஒருத்தர் வர மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் நானும் தான் திரும்ப திரும்ப கண்டிப்பாக பேசி ஆகணும். இதுவரையிலான இந்த சட்டம் நமக்கு தந்தது என்னன்னா, ஒரு பெருநிறுவனம் இந்தியாவின் எந்த பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலையை தோங்க வேண்டுமானாலும் நம்ம மத்திய அரசுக்கு வந்து அவங்க ஒரு அறிக்கை அவங்க கொடுக்கணும். அந்த அறிக்கையில அவங்களோட ஆலை அமைய போகும் பரப்பளவு, அவர்கள் வெளியிட போகும் கழிவு, அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட போகும் பாதிப்பு, கழிவுகளின் மேலாண்மை, இது பற்றி ஒரு அறிக்கை கொடுக்கணும். அரசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு இதை ஆராய்ந்து இது சரி, இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை என்றால் ஆலைக்கு அனுமதியும் கொடுக்கலாம், இல்ல அனுமதி மறுக்கவும் செய்யலாம். இது வந்து ஒரு ஆலை வருவதற்கு முன்பு அதன் சாதக பாதகங்களை நாம் அறிவதற்கு நமக்காக கிடைக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து யாரும் நமக்கு தரல, இந்திய குடிமகனாக இது நம்ம உரிமை, இந்திய அரசியல் சட்டம் நமக்கு தந்த நல்ல வாய்ப்பு. எதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் பறிபோகுதோ அப்படிங்கறதுதான் நம்ம கேள்வியாக இந்த சூழ்நிலை. இப்ப புதிய வரைவரைக்கு என்ன சொல்றதுன்னா, பெரிய முதலீட்டு தொழில் நிறுவனங்கள், அதாவது பெரும் முதலீட்டு தொழில் நிறுவனங்கள் யாருமே ஒரு அவங்களுக்கு இதுல வந்து விதிவிலக்கு கொடுக்குது. ஏன்னா நீங்க அந்த படிச்சு பாருங்க, அப்படிதான் வருது. அதுல பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இதுல இருந்து பொது மக்களோட பொது கருத்துக்கேற்பே அவங்க தடை செய்யறாங்க. இதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனமோ இல்லை ஒரு கனிம நிறுவனமோ நினைச்சாங்கன்னா இந்தியாவின் எந்த பகுதியிலையுமே அவங்களோட தொழிற்சாலையை அவங்க ஆரம்பிக்கலாம். இந்த பகுதியில் வளங்கள் இருக்கு அப்படின்னு உறுதியாச்சுன்னா அவங்களால அந்த பகுதியில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க முடியும். அது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் அழித்து ஆரம்பிக்கப்படுகிறதா அல்லது சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறதா, அது அந்த சமயத்தில். ஆனால் அதை பத்தி பேசுறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அது வந்து இந்த சமூகத்தின் குரலை நெருக்கும் ஒரு செயல் கூட சொல்லலாம். அதனாலதான் இந்த விஷயமே இங்கே பேசப்படலாகுது. நம்ம ரெண்டாம் அடுத்ததாக ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, பொது கருத்து கேட்புக்கெல்லாம் அரசு நேரம் கொடுத்துருந்தாங்க, அதாவது 30 நாட்கள் நேரம் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 நாட்களை வந்து இப்ப 20 நாட்கள் ஆக்குறாங்க. அடுத்ததாக ஒரு தொழிற்சாலை நடக்கும்போது ஆண்டிற்கு 2 முறை அந்த தொழிற்சாலையிலிருந்து மத்திய அரசிற்கு அவங்க அறிக்கை, மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் அவங்க வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும். என்னன்னா, நாங்கள் எங்களோட செயல்பாடு, எங்கள் செயல்பாடுகளால் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு, இதை பற்றி அவங்க அறிக்கை கொடுக்கணும். இந்த அறிக்கைக்கான நேரத்தை ஆண்டுக்கு 2 முறை 1 குறைச்சிருக்காங்க. வழக்கமாக இப்போ 2 தடவை அறிக்கை கொடுத்தே இங்க இருக்கிற ஆலைகளின் தரமும் செயல்பாடும் ஏழை எளிய மக்கள் இருந்தது தான். இப்ப ஆந்திராவில் ஒரு பிறகு ஒரு விசாரணை கசிவு நடந்தது, தூத்துக்குடியில் ஒரு சர்லைட் ஃபேக்டரியில் ஒரு பெரிய விசாரணை கசிவு நடந்தது. இது எல்லாமே இவங்க முறையா நாங்க நடந்துட்டு இருந்த அறிக்கை கொடுக்குற டைம்லயே இத மாதிரி விசாய கசிவு நடத்துதான் உண்மையை வளர்றது என்னன்னு சொல்லிட்டு உலகக்கே காட்டுது. இப்ப இந்த வாய்ப்பையும் இந்த புது திட்டம் வந்து தடை செய்யுது. அதாவது மக்கள் ஒரு ஆலையின் செயல்பாடுகளையும் இந்த செயல்பாடுகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன என்பதை அறிவதற்கான நமது வாய்ப்புகளையும் ஒரு ஆண்டிற்கு 2 முறைக்கு 1 முறை குறைக்கும்போது கண்டிப்பா நம்ம வாய்ப்பு குறைக்கப்படுறது அர்த்தம். புதிய மறுசீராய்வு, சதுப்பு நில காடுகளை மணல் கூட்டி சமர்ப்படுத்துவதற்கு அரசு அனுமதி தராங்க. அரசு அனுமதி தர்றதோட இது வந்து இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவரைக்கிறது இது விதிவிலக்கும் தராங்க. இந்த சதுப்பு நில காடுகள்ல நீராதாரத்தின் மிக முக்கியமான தேவை. இந்த பெரு நிறுவனங்களாகட்டும், இந்த அரசாகட்டும், அதன் அதிகாரமாகட்டும், இவங்க என்ன நினைச்சாலுமே சரிதான், ஒரு சதுப்பு நல காடுகளையோ ஒரு மலைத்தொடரையோ ஒரு ஆறையோ ஒரு ஏரியோ எங்களால் உருவாக்க முடியாது. இயற்கையாக நமக்கு தந்த வரம் அதெல்லாம், அது இயற்கையாக ஒரு சங்கிலி அமைச்சு அதுபடி நமக்கு பயணித்து தந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சதுப்பு நல காடுகளில் கை வைக்கிறதெல்லாம் இயற்கையின் சமநிலையை கண்டிப்பாக சீரழிக்கும். இதுவும் கண்டிப்பாக கேள்விக்குரிய ஒன்று தான். போக சூழலியல் தாக்க மதிப்பிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக சில திட்டங்களை வந்து அரசு சொல்றது. அதாவது அரசு இது எங்களோட முக்கியமான திட்டங்கள், எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னா அதை பற்றி மக்கள்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய தேவையே இல்லை, அதை நாங்கள் உறுதியாக செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட்ல 150,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள பில்டிங் கட்டுறதுக்கு இதுவரைக்கும் அது வந்து 20,000 சதுர மீட்டர் இருந்துச்சு, அதை 150,000 சதுர மீட்டராக உயர்த்துறாங்க. அதாவது இந்த எப்படின்னா ஒரு பெரிய ஏர்போர்ட், ஒரு பெரிய ஒரு சைஸ் அளவுக்கு தான். ஒரு விமான நிலையங்கள் வரதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், அதில் வந்து எங்களை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை அழித்து வரும் தொழிலாக இருந்து விடக்கூடாது என்பது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு கேள்வியாகிறது. இந்த சூழலில் தாக்க மதிப்பீட்டு வர அறிக்கையில் வர இந்த கீ பிளான்ஸில் வேறு என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டோட
தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் போக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அனைத்தையுமே இதில் நாங்கள் என்ன சேஞ்சஸ்னாலும் கொண்டு வருவோம். இதில் யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இதை பற்றி மக்கள்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுவுமே நமக்கு நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒன்று தான். அரசு சொல்வது என்னென்னா, இது மாதிரி திட்டங்கள் தொழில்துறை உயர்த்தும்னு சொல்கிறாங்க. தொழில்துறை உயர்வதற்கு நாங்கள் எதிரி அல்ல, தொழில்துறை கண்டிப்பாக உயரணும். ஆனால் சில நூறு பெருநிறுவனங்கள் வளர்வதற்கு பல நூறு கோடி மக்களின் வாழ்வாதாரங்களும் நம் இந்திய திருநாட்டின் வளங்களும் அழிக்கப்படும், அசைக்கப்படும் என்பது தான் இங்கே கேள்விக்குறியாகிறது. இது வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவான ஒரு பேச்சலாக நான் பேசவே இல்லை. நம்ம சுற்றி நடக்கிற விஷயம் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட ஒரு பெரிய உச்சரிப்பு நடிகரின் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முந்தைய நம்ம எங்கே கட்டவுட் வைக்கணும், எப்படி பேனர் வைக்கணும், எப்படி கொண்டாடணும்னா நம்ம பேசுகிறோம். ஒரு தேர்தல் ஆகட்டும், ஒரு பொழுதுபோக்காகட்டும், அதற்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம டைம் ஒதுக்கி நிறையா பேசுவோம். கண்டிப்பாக இந்த திட்டங்களை பற்றி, இதன் சாதகவாதங்களை பற்றி உங்கள் நண்பர்களோட பேசுங்க. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை பற்றி பேசணும். இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தா தான் நம்ம ஆள்பவருக்கும் நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரும். முழுக்க முழுக்க ஒரு எதிர்மறையான எண்ணங்களை விதப்பதற்காக இதை பற்றி நம்ம பேசவே இல்லை. வளர்ச்சியும் வேணும், அதே சமயம் மக்களும் சேர்ந்து அது கூட வாழணும். அதுதான் எங்களோட எண்ணம். நன்றி.